கிரைஸ்தலார், நோயும் நோய்க்கான காரணங்களை குறித்து தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனம், கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார், நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உபாகமம் 28வது அதிகாரம் 27வது வசனம், நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். உபாகமம் 28வது அதிகாரம் 28வது வசனம், கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். இந்த மூணு வசனத்தின் மூலமாக 15 விதமான நோயை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாவதாக ஈழையினாலும், ஈழைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆஸ்மா, டியூபர்குலோசிஸ், அதாவது இந்த நுரையீரல் சம்பந்தமான நோய்களினால பாதிப்பு உண்டாகும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது காய்ச்சல், ஃபீவர். மூணாவதாக உஷ்ணம், உஷ்ணத்தினால்னா நம்ம இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், அதாவது நம்ம உடம்பில் அந்த வீக்கம், பாயில்ஸ், லம்ஸ், ஸ்வெல்லிங், அல்லனா டியூபர் மாதிரி இந்த வீக்கம் உண்டாகும், அந்த உஷ்ணத்தினால இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். நாலாவதாக எரிபந்த நோய், எரிபந்த நோய் அப்படின்னு பார்க்கும்போது கடுமையான காய்ச்சல், எரியும் காய்ச்சல், சிவியர் பேர்னிங் ஃபீவர். அப்புறம் ஐந்தாவதாக வறட்சி, ட்ரை ஆகும், அதாவது நம்ம உடம்பில் வந்து நார்மலாகவே இந்த ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே நிறைய அந்த ட்ரை ஆகி ஸ்கின் ட்ரை ஆகிற அந்த வறட்சினாலும். அப்புறம் கருக்காய் அப்படின்னா எரிச்சல், அதாவது சிலருக்கு வந்து சில ஏரியா, அதாவது பாதங்கள் கை கால்கள் வந்து எரிச்சலாக இருக்கும் எப்போவுமே, அது உடம்பு ஃபுல்லாக எரிச்சலாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி பயங்கரமான, அதாவது இது வந்து லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டடாக தான் இது இருக்கும். அதே மாதிரி விஷப்பனி, ஏழாவதாக விஷப்பனி, நம்ம வைரல் ஃபீவர்லேயும் இப்போ அந்த கொரோனாவுக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது, அந்த காய்ச்சலுக்கும் மற்ற காய்ச்சலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும், அது அந்த மாதிரி பயங்கரமான விஷப்பனியினாலும் பருக்களினாலும், பாயில்ஸ் நம்ம நார்மலாக சொல்லுவோம், பாயில்ஸ், பருக்கள், அந்த மூல வியாதி, அப்புறம் வந்து சொறி, சிரங்கு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அது உடம்பு ஃபுல்லாக மேலேருந்து தலையிலேருந்து கீழே வரைக்கும் கால் வரைக்கும் இந்த சொறி சிரங்கு இதெல்லாம் வரும். அப்புறம் பார்க்கும்போது 12வதாக புத்தி மயக்கம், நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பைத்தியமாக இருப்பாங்கல்ல, மேட்னஸ், அந்த மாதிரி உள் நோய் வரும். அப்புறம் வந்து குருட்டாட்டம், பிளைண்ட்னஸ், கண் வந்து தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் வந்து 14வது பார்க்கும்போது மனத்திகைப்பு, கன்ஃபியூஷன் ஆஃப் ஹார்ட், அது வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலை, எப்போவுமே இருதயம் வந்து பதட்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். அப்புறம் 15வது பார்க்கும்போது கொடிய எரிபந்த பருக்கள், இது எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 28வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கும்போது, உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்கள்னாலே வாதிப்பார். இப்போது இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 15 விதமான நோய்களை நம்ம பார்க்குறோம். இந்த 15 விதமான நோய்கள் வருகிறதற்கு, கர்த்தரால் வருகிறது, இது வந்து ஒரு கர்த்தர் அனுப்புகிற காரியம், அது வந்து நம்ம 21வது வசனம், உபாகமம் 28வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கும்போது கொள்ளை நோய் அனுப்புவேன், பிளேகு வரும். அப்போ இந்த மாதிரி நோய்கள் வருகிறதற்கு என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி நோய்களால் கர்த்தர் உங்களை வாதிப்பேன், உங்களுக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவேன், உங்களை நான் இந்த மாதிரி வந்து வாதிப்பேன், நீ உன் வழிகளில் எல்லாம் வாய்க்காமலாம் போகும், நான் உன்னை இப்படியெல்லாம் சஞ்சலப்படுத்துவேன், நீ நிர்மூலமாக மட்டும் உன்னை பிடித்து கொள்ளுவேன், இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நோய்களையெல்லாம் ஏன் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு ரீசன் பார்க்கும்போது உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய கற்பனைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவருடைய சத்தத்தை செவி, அவருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவியை சாய்க்காமல் செவி கொடாமல் போகிறது.
கர்த்தர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை கேட்டு நம்ம அதன்படி நடக்க அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். ஆனால் செவி கொடுக்காமல் இருந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கர்த்தர் விதிக்கிற அந்த வழியை விட்டு விலகி வேறே தேவர்களை பின்பற்றினா, அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க, சகலமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறையில் நம்ம மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் இருக்கும்போது அப்படியே நம்ம தேவனை கர்த்தரை சேவிக்காமற் போகும்போதும் இந்த விதமான நோய்களை நான் அனுப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம இல்லை என்ன அப்படின்னா, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் அவரை விட்டு விலகி வேறே தேவர்களை பின்பற்றி கர்த்தரை வந்து நம்ம வந்து பரிபூர்ணமும் நமக்கு எல்லா மனமகிழ்ச்சியோடு நம்ம இருக்குமோ அவரை விட்டு விலகி போகிறது தான் இந்த நோய்க்கான காரணங்கள். உபாகமம் 28:58-59 பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்துக்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளினாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகளையெல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இங்கே என்ன சொல்லியிருக்கு, இப்போ நம்ம சொன்ன அதே காரியத்தை குறித்து தான் இங்கேயும் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய மகிமையும் பயங்கரமான நாமத்துக்கு பயப்படும்படிக்கு அதில் கர்த்தர் கொடுத்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளின்படி நடக்க கவனமாக இராவிட்டா அவர் பெரிய வாதைகளினாலும் நீங்காத ரோகங்களினாலும் உன்னையும் உன் சந்ததியையும் வாதிக்க பண்ணுவேன் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. உபாகமம் 30:8 நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். அப்போ வந்து ஒருவேளை இப்படி வந்து கஷ்டப்படும் போது நம்ம மனந்திரும்பி அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்தால் என்ன உண்டாகும் அப்படின்னா, கர்த்தர் வந்து அந்த சாபத்தை என்ன செய்வார் அப்படின்னா ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். உபாகமம் 30:11-13 பார்க்கும்போது, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நீங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ இந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இதில் இருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் எப்படி ஃபாலோ பண்ணுறது, அது வந்து ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்தா இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த கற்பனைகளும் கட்டளைகளும் உனக்கு மறைபொருள் அல்ல, அந்த அதனோட அர்த்தம் உனக்கு மறைவாக இருக்காது, அது வந்து தூரமாக இருக்கிறதும் அல்ல. அதை போய் எனக்கு எங்களுக்காக யாராவது வானத்தில் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வானத்தில் இல்லை, சமுத்திரத்தில் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சமுத்திரத்துலேயும் இல்லை, சமுத்திரத்துக்கு அந்த பக்கமும் இல்லை. ஆனால் அது எங்கே இருக்குது, நமக்கு சமீபபாய் நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலேயும் தான் இருக்கிறது. அதனால் இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணங்களையும் நாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரியான நோய்களை ஆண்டவர் வந்து நிச்சயமாக நம்மளை விட்டு எடுத்து போடுவார், அது வந்து நமக்கு வராமல் நம்மை பாதுகாப்பார். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.